வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹோக் பயிற்சி விமானம் மேற்கு வங்காளத்தின் கலைகுண்டா பகுதியில் பறத்தல் பயிற்சியின் போது விபத்துக்குள்ளானதாக இந்திய விமானப்படை IAF தெரிவித்துள்ளது. வளமையான விமான பயிற்சியின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. விபத்தில் உயிர் அல்லது சொத்து சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இரு விமானிகளும் சரியான நேரத்தில் விமானத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு பாதுகாப்பாக தரையிறங்கியதாக இந்திய விமானப்படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் விபத்துக்குள்ளான காரணங்களை கண்டறிய விசாரணை மன்றத்தை அமைப்பதாகவும் விசாரணையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் விமானப்படை தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் நிறுவனமான BAE சிஸ்டம் தயாரித்த ஹோக் பயிற்சி நிறுவனம் இந்திய விமானப்படை உட்பட உலகளவில் பல நாடுகளின் விமானப்படைகளால் பயன்படுத்தப்படும் ஒரு அதிநவீன ஜெட் பயிற்சி விமானமாக உள்ளது. உயர் செயல்திறன் கொண்ட போர் விமானங்களை இயக்குவதற்கு தேவையான பயிற்சிகளை விமானிகளுக்கு கொடுப்பதற்காக இந்த ரக விமானங்கள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பயிற்சி கொடுப்பதற்காக தயாரிக்கப்படும் இந்த விமானம் டேண்டம் சீட் என்ற காக்பிட் அமைப்பை கொண்டது. டேண்டம் சீட் என்பது இரட்டை ஆசனம். பயிற்சியாளருடன் ஒரு பயிற்சிவிப்பாளர் விமானியும் இணைந்து பறப்பதற்கான ஏற்பாடு அது. அத்துடன் பறத்தல் பயிற்சிகள் முழுவதிலும் அத்தியாவசிய வழிகாட்டுதல் மற்றும் அறிவுறுத்தல்களை பயிற்சிவிப்பாளர் விமானி வழங்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையில் ஒரு வருடத்திற்குள் பயிற்சி விமானம் சம்பந்தப்பட்ட இரண்டாவது விபத்து இதுவாகும். ஜூன் 2023 கர்நாடகாவின் சாமராஜநகர் நகரின் புறநகர் பகுதியில் இந்திய விமானப்படையின் கிரண் விமானப்படை விபத்துக்குள்ளானது. பயிற்சி விமானி விமானத்தின் கட்டுப்பாட்டை இழந்த காரணத்தால் பயிற்சி விமானி மற்றும் பயிற்சிவிப்பாளர் விமானி இருவருமே விமானத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு தரையிறங்கி காயமடைந்தனர். விமானம் விபத்துக்குள்ளான இடத்திலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் இருவரும் தரையிறங்கினர். அவர்களில் தேஜ்பால் என்ற விமானி முதுகுவலி இருப்பதாக தெரிவித்தார். பூமிகா என்ற பெண் விமானிக்கு சிறிய காயம் ஏற்பட்டது. இருவருக்கும் பெரிய காயம் இல்லை. அவர்களை வெளியேற்ற மீட்பதற்கு ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டன. இந்திய விமானப்படை இந்த சம்பவம் குறித்து நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிட்டது. ஆனால் விசாரணை அறிக்கை பற்றிய விவரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. 2008 February 23 ஹோக் MK-132 இந்திய விமானப்படை IAF-இல் முதல் முறையாக சேவையில் இணைந்தது. இந்திய விமானப்படை வரலாற்றில் மிகவும் நீடித்த கொள்முதல் பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இந்த ரக விமானம் வாங்கும் முடிவு எடுக்கப்பட்டது. மிகவும் நீடித்த கொள்முதல் பேச்சுவார்த்தை என்பது 20 ஆண்டுகளுக்கு மேல் பேச்சுவார்த்தை நடந்து 2004 March 26 ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிரிட்டனின் BAE சிஸ்டம்ஸ் நிறுவனத்திலிருந்து இந்திய விமானப்படை IAF நேரடியாக 24 விமானங்களை பெற்றது. 2008 மற்றும் 2011 இடையில் HAL மூலம் 42 ஹாக்ஸ் விமானங்கள் பிரிட்டிஷ் பாகங்களை கொண்டு இந்தியாவில் பொருத்தப்பட்டன. February 2008 இந்தியா மேலும் 57 விமானங்களை வாங்க செய்யத்திட்டமிட்டது. அவற்றில் 40 விமானங்கள் இந்திய விமானப்படைக்கும் மீதமுள்ள 17 விமானங்கள் இந்திய கடற்படைக்கும் சென்றது. July 2010 IAF மற்றும் இந்திய கடற்படை கூடுதல் 57 விமானங்களை பெறும் என்று அறிவிக்கப்பட்டது. கூடுதல் விமானங்கள் அனைத்தும் பிரிட்டிஷ் நிறுவனம் BAE-இன் உரிமத்தின் கீழ் HAL மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. 2015 நிலவரப்படி மொத்தம் 123 விமானங்கள் இந்திய விமானப்படையிலும் 17 விமானங்கள் இந்திய கடற்படையில் பாவனையிலும் இருந்தன. மேலும் 20 விமானங்கள் வாங்குவது பேச்சுவார்த்தையில் உள்ளது. இந்திய விமானப்படையின் முதல் ஹோக் விமானம் 2008 April 29 கர்நாடகாவின் பிரதமர் விமானத்தளத்துக்கு அருகே விபத்துக்குள்ளானது. 2015 June 3 மற்றொரு ஹோக் விமானம் மேற்கு வங்கம் ஒடிசா எல்லைக்கு அருகிலுள்ள பஹரகோரா அருகே விபத்துக்குள்ளானது.
தற்போது நடந்திருப்பது இந்திய விமானப்படையில் ஹோக் விமானத்தின் மூன்றாவது விபத்து. பெங்களூருவிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு கர்நாடகாவில் உள்ள இந்திய விமானப்படை தளம் பீதார் தான் ஹோக் விமானங்களின் பிரதான தளம்.